அப்போ ஹெல்த் இஷ்யூஸ்னா என்னென்ன மாதிரிப்பா இருக்கும்? அதாவது ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது நம்ம பிளட் டெஸ்ட் கொடுக்கறதே அதனால தான். ஸோ அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சுகர், அதுக்கப்புறம் அந்த சுகர் அதாவது பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் லெவல்னு இல்லாமல் ஹெச்பிஓன்சி லெவல்ஸ் தான் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அது எந்த அளவுக்கு அவங்களை வந்து சுகர்ல வந்து டேமேஜ் இருக்கும் அவங்க உடம்பு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ரால், ஸோ அதில் வந்து டோட்டல் கொலஸ்ட்ராலும் இருக்கும், எல்டிஎல் கொலஸ்ட்ராலும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கும்போது நார்மலாக கெட்ட கொழுப்புகளோட அளவுகள் வந்து உங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுலேயே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்சுலின் லெவல்ஸுமே வரும், உங்கள் பிளட்ல இன்சுலின் லெவல்ஸ், அப்புறம் ட்ரைக்ளோசரைட் லெவல்ஸுமே இருக்கும். ஸோ இதனால உங்களோட ரத்தத்தில் எந்த அளவுக்கு இன்சுலின் கலந்துருக்கு, இது மூலிமா ஹெச்எஸ்சிஆர்பி லெவல்ஸ் இந்த இன்சுலினால உங்களோட ரத்தம் போகிற வால்ஸில் அதாவது ரத்த நாளங்களில் எந்த அளவுக்கு உள்காயங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஹெச்எஸ்சிஆர்பின்னு சொல்லுவாங்க, அதுவுமே அதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன். ஸோ கிட்னி ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கா, அதே மாதிரி யூரிக் ஆசிட் இருக்கா உங்களுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் மெயினான விஷயங்களை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன், இந்த லிவர் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் இருக்கா உங்களுக்கு, ஸோ உங்களோட பாடியில் டோட்டல் ப்ரோட்டீன் அளவுகள் எவ்வளோ இருக்குது, அது இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு லெவல்ஸ், தைராய்டு லெவல்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹார்மோனல் டேமேஜஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து விட்டமின் டி லெவல்ஸ், இப்போ நிறைய பேர் விட்டமின்ஸுமே எடுப்பாங்க, அதில் விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட போன் பவருக்கும் ப்ளஸ் நம்மளோட இம்யூனிட்டி பவருக்கும் விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதோட லெவல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும். அதுக்கப்புறம் கால்சியம், அயன், பி12 அதாவது பி12 விட்டமினோட லெவல்ஸ், இது எல்லாமே நம்ம மேக்ஸிமம் அதில் பார்ப்பாங்க. மெக்னீஷியம் லெவல்ஸ் இதெல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸை வச்சு நிறைய விஷயங்கள் இன்னுமே ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இது வந்து சும்மா எடுக்கிறது இல்லை, உங்களோட ஃபுட்ல நிறைய சேஞ்சஸ் இதை வச்சு தான் நம்ம பண்ணி தருவோம். ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. ஓகேப்பா, இப்போ அதாவது இது என்னன்னா டயட்டா இருந்து ஒரு டயட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்றோம் அந்த மாதிரி இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற சில கோளாறுகளையும் அது சரி பண்ணுது. கண்டிப்பா வெயிட் லாஸ்ன்றது மட்டும் இல்லாம அந்த வெயிட் லாஸோட உங்களோட ஹெல்த் இஷ்யூஸையுமே மேக்ஸிமம் கியூர் பண்ணிடும். உதாரணத்துக்கு சுகர்லாம் வந்து உங்க லைஃப் லாங் நீங்க டேப்லெட் எடுத்தே ஆகணுன்றது இருக்குல்ல, இந்த டயட்டுக்குள்ளே வந்தீங்க அதாவது இந்த பாலியோ டயட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1.5 மந்த்ல இருந்து மேக்ஸிமம் 3 மந்த்ஸில் நீங்கள் டோட்டலாக டேப்லெட்ஸே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இந்த டயட் வந்து சுகருக்கு அவ்வளோ நல்லது, இதோட ஒரு பெஸ்டான நேச்சுரல் மெடிசன் ஃபுட் ஹேபிட் வேறு எதுவுமே இருக்க முடியாது இதுக்கு. சரி ஓகேப்பா. ஸோ அப்போனா நீ என்ன சொல்கிறத வச்சு பார்த்தா நம்ம இந்த டயட்குள்ள எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாதவங்க கரெக்டாங்க வந்து கண்டிப்பா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த பிளட் டெஸ்ட் அதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்கும். கண்டிப்பா அதே மாதிரி இந்த மாதிரி மட்டுமே இல்லாம பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தனியாவே சில ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணி எடுக்கணும்ன்றத மாறும், அவங்க பேட்டர்ன்லயே மாறும். அதே மாதிரி அல்சர் இருக்கு, சைனஸ் இருக்கு, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், சில பேருக்கு பைல்ஸ் இருக்கும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க வெளியே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஹெல்த் இஷ்யூஸை மேக்ஸிமம் நம்ம வந்து பிளட் டெஸ்ட்ல மட்டுமே இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் ஓரளவு கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.